வாழ்சவையகம் வாழ்க வளமுடன் வளர்க வேதாத்திரியம் சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருபிரான் அருட்தந்தை வேதாத்திரி மகர்ஷி அவர்களை நம் மனம் மொழி மெய்யாலே வணங்கி குரு திருவடியை வாழ்த்தி வாழ்வோம். சிந்தனை ஆற்றல் மிக்க சான்றோர் பெருமக்களே, அருள்நிதியர்களே, பிரம்மஞானியர்களே, வேதாத்திரிய கருத்துக்களை நாள்தோறும் விதைத்துக் கொண்டிருக்கும் ஞானாசிரிய பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கத்தையும் அன்பான வாழ்த்துக்களையும் தெரிவித்து என் சிந்தனையை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இன்றைய சிந்தனைக்கு நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தன்மாற்றம், டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்பதாகும். அன்பர்களே, பரமாய சக்தியுள் பஞ்சமாபூதம் தரம் மாறி தோன்றும் பிறப்பு என்று அவ்வை மூதுரையில் நாம் பார்த்திருக்கிறோம். தன்மாற்றம் என்றால் தானே தரம் மாறி பிறப்பது, ஒன்றின் தரம் இன்னொன்றாக மாறி பிறப்பது. சற்று விளக்கமாக சொல்ல வேண்டுமானால், விதையிலிருந்து செடி வந்தது, முட்டையிலிருந்து கோழி வந்தது என்று காலங்காலமாக பரிணாமம் என கருதி வந்ததை வேதாத்திரியம்தான் சற்று திருத்தி அது அவ்வாறல்ல, விதையேதான் செடியாக மரமாக தன்மாற்றம் அடைந்தது, முட்டையேதான் கோழி குஞ்சாக தன்மாற்றம் பெற்று வெளிவந்தது என்று உணர்த்தியது. எப்படி முன்பு காலங்காலமாக பூமி தட்டையானது என்று கருதி வந்ததை அதை பின்னாளில் வந்த அறிஞர் கலிலியோ பூமி தட்டை வடிவமானது அல்ல, அது கோள வடிவமானது என்று கூறியது போல், பரிணாமம் அல்ல தன்மாற்றம் என்று நிரூபணம் செய்தார் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்கள். எல்லாம் அல்ல இறைநெறியே தனது தன்னிருக்க சூழ்ந்தழுத்து மாற்றலால் தன்னையே துகள்களாக்கி அவை இணைந்து விண்களாகி பஞ்சபூதங்களாகி கோள்களாகி பேரியக்க மண்டலமாகி உயிரினங்கள் தோன்றி ஓரறிவு முதல் ஆறறிவு பெற்ற மனிதர்கள் வரை தன்மாற்றம் பெற்றதை இன்று நாம் எல்லோரும் நன்கு அறிவோம். ஆனால் நாம் சற்று ஆழமாக பார்க்க இருப்பது நம்முள் ஏற்படக்கூடிய, நம்முள் ஏற்பட வேண்டிய தன்மாற்றத்தை பற்றித்தான் சிந்திக்க இருக்கிறோம். எந்த ஒரு விஷயத்தையும் நாம் முதலில் உள்வாங்கும் போது அது ஒரு செய்தியாக தகவலாகத்தான் நம்மை வந்து அடைகிறது. அதனை ஆங்கிலத்தில் இன்ஃபர்மேஷன் என்று கூறுவர். அந்த தகவலை அது நமக்கு தேவையா தேவை இல்லையா அல்லது நன்மை பயக்குமா தீமை விளைவிக்குமா என்ற அளவில் சிந்தித்து அதனை நமது மனமானது உறுதி செய்து கொள்கிறது. இதனை கன்ஃபர்மேஷன் என்று கூறுவர். அப்படி உறுதி செய்யப்பட்டாலும் கூட அதனை நம் அறிவானது பல்வேறு கட்டங்களில் அலசி ஆராய்ந்து பிறகே செயல்படுத்தவோ அல்லது அதனை பற்றி நிற்கவோ தன்னை ஆட்படுத்திக் கொள்கிறது. இதனைத்தான் தன்மாற்றம் என்றும் டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்றும் கூறுகிறோம். இதை ஒரு சிறிய உதாரணம் மூலம் எளிமையாக விளங்கிக் கொள்வோம். நமக்கு தெரிந்த ஒரு உறவினர் இல்ல திருமணம் உண்டு. தவிர்க்க முடியாத நிகழ்ச்சி, கட்டாயம் நாம் அதில் கலந்து கொள்ள வேண்டும். அதற்கான அழைப்புகள் நம் வசம் இருக்கிறது. அதில் எல்லா விவரங்களும் அடங்கி இருக்கின்றன. இதுதான் இன்ஃபர்மேஷன் என்பது. நாம் அதில் குறிப்பிட்ட நாளன்று அந்நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள புறப்பட்டு விட்டோம். அந்நிகழ்வு இடத்தை அடைவதற்குள்ளாக நாம் செல்லும் வழிதோறும் எத்தனை பேரை அந்த முகவரி இதுதானா இதுதானா என்று கேட்டு கேட்டு விசாரித்து அந்த இடத்தை அடைகிறோம். அப்போது மனமானது ஒரு சந்தேகத்தில் தான் இருக்கும். அந்த நிகழ்ச்சிக்கு நம்மை அழைத்தவரை நாம் கண்ணால் கண்ட பிறகே நம் மனம் நிலை கொள்கிறது. இதைத்தான் கன்ஃபர்மேஷன் என்கிறோம். பிறகு
அந்நிகழ்ச்சியில் நாமும் ஒருவராக சங்கமம் ஆகிவிடுகிறோம். அங்கு வந்திருப்பவர்களில் ஒரு சிலர் நமக்கு உறவினராக நண்பராக கூட இருக்கலாம். அவரிடம் நலம் விசாரித்து நாம் பேசிக்கொண்டு அந்த நிகழ்ச்சியிலே நாம் ஒருவோடு அப்படியே தன்வயமாகிவிடும் அந்த வயமாகி விடுகிறோம். இதைத்தான் டிரான்ஸ்பர்மேஷன், தன்மாற்றம் என்கிறோம். ஒரு சாதாரண திருமண நிகழ்ச்சிக்கே நம் அறிவானது ஆராய்ந்து ஆராய்ந்து தனக்கு இசைவான ஒன்றில் தன்னை பொருத்தி கொள்கிறது. அதுபோல இந்த ஆன்மாவும் எத்தனையோ பிறவிகள், எத்தனையோ நிகழ்வுகள், எத்தனையோ பதிவுகள் என்று எடுத்து வந்திருந்தாலும் இதுவல்ல இது நேத்தி என்று ஒவ்வொன்றையும் தாண்டி தாண்டி தள்ளி தள்ளி இறுதியாக அந்த மெய்ப்பொருளோடு சங்கமித்தலையே முழுமை பெற்ற தன்மாற்றம் என்று சொல்லலாம். இப்படி நம் குணநலப்பேட்டில் நம்முள் ஏற்படக்கூடிய தன்மாற்றம் என்பது அவ்வளவு சுலபமாக நடக்கக்கூடியதா தன்மாற்றமா? எத்தனையோ மேடுபள்ளம் வழியிலே உன்னை இடற வைத்து தள்ள பார்க்கும் குழியிலே என்று ஒரு பழைய பாடல் ஒன்று உண்டு, சினிமா பாடல். எத்தனையோ மேடுபள்ளங்கள் என்றால் என்ன? பொருள், புகழ், செல்வாக்கு, புலனின்பம், அறியாமை, அலட்சியம், உணர்ச்சி வயம், இப்படி பல்வேறுபட்ட நிலைகள் தான் நாம் மேடு பள்ளங்கள் நம்மை இடற வைக்கும் என்று சொல்கிறோம். நாம் துய்ப்பதிலே அளவு முறை வேண்டும் என்ற விளைவறிந்த விழிப்பு நிலை இல்லாது மனம் அதில் சிக்குண்டு சிதறுண்டு சீரமைக்கப்படாத ஆறு குணங்களால் பழிச்செயல் பதிவுகளை மேலும் மேலும் ஏற்படுத்திக் கொண்டால் வாழ்க்கை துடுப்புகள் இல்லா படகாகிவிடும் அல்லவா? இப்படி அறிவில் தடுமாற்றமும் தடம் மாற்றமும் ஏற்பட்டு கொண்டே இருந்தால் நம்முள் தன்மாற்றம் ஏற்படுவது எங்கனம்? போராக்குறைக்கு கற்பனையால் சில வரவுகளை பிறரிடமிருந்து எதிர்பார்த்து கொண்டே இருப்பது, பிறரிடமிருந்து அது கிடைக்க வேண்டும் இது கிடைக்க வேண்டும் என்று எப்பொழுதும் பிறரிடம் மட்டுமல்ல ஏன் அந்த இறைநிலையிடமே கையேந்தி கொண்டு நிற்கிறோம். இப்பொழுது நாம் ஒரு கோவிலுக்கு செல்கிறோம், அங்கு பிரார்த்திக்கிறோம். அந்த பிரார்த்தனையில என்ன நடக்குது? ஒன்று, எனக்கு அது வேணும் இது வேணும்னு கொண்டு யாசிப்பது, அல்லது அவங்க என்னை இப்படி பண்ணிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்க, இந்த சின்ன குழந்தைங்க ஸ்கூல்ல டீச்சர் என் பழக்கத்தை எடுத்துட்டான் என்னை கிள்ளிட்டான் அப்படிங்கிற மாதிரி அங்கே போய் புகார் பட்டியல் படிப்பது. ஒன்று யாசிப்பது அல்லது புகார் பட்டியல் படிப்பது. உலகம் நலம் பெற வேண்டும் என்று உலக நன்மைக்காக எத்தனை பேர் பிரார்த்திக்கிறார்கள்! அருத்தந்தை போன்ற மகான்கள் போன்றவர்களை தவிர மற்ற சாதாரண மக்கள் யாருமே அந்த இறைவனிடம் எப்பொழுதும் ஒரு கையேந்தல் நிலைதான். செயலுக்கு தக்க விளைவு உண்டு என்பது இறைநீதியாக இருக்கிறது. இந்த உண்மையை அறியாமல் அறிந்தும் அதனை அலட்சியம் செய்தும் செயலின்றி கற்பனையால் ஒரு விளைவை எதிர்பார்ப்பது, இதனால் என்ன ஆகுது? கடமைக்கும் உறவுக்கும் பொருந்தாமல், நினைப்புக்கும் நடப்புக்கும் பொருந்தாமல் பிறரிடமிருந்து ஒன்றை எதிர்பார்ப்பது, அல்லது ஆசையின் பெருக்கத்தால் அளவுக்கு அதிகமாக எதிர்பார்ப்பது, இது வெற்றியடைவதில்லை. நாம் நினைத்த மாதிரி அவர் செயல்படவில்லை, என் வாழ்க்கை துணை நான் சொல்வது போல் கேட்கவில்லை, நான் எதிர்பார்த்த அளவுக்கு மகனோ மகளோ தேர்வில் அதிக மதிப்பெண் பெறவில்லை, நான் நினைத்த அளவுக்கு வியாபாரத்தில் தொழிலில் லாபம் வரவில்லை. செயலுக்கேற்ற விளைவு, உழைப்புக்கேற்ற ஊதியம், முயற்சிக்கேற்ற வெற்றி, வெள்ளத்தனைய மலர் நீட்டம். இன்னும் கரோக்கேல சொன்னா மாவுக்கேற்ற பணியாரம் என்ற யதார்த்த சிந்தனை கூட இன்றி கற்பனையான எதிர்பார்ப்பு என்ற ஆகாச கோட்டையை அப்படியே எண்ணிக்கொண்டு அதனால் ஏற்படக்கூடிய ஏமாற்றத்தையும் ஒப்புக்கொள்ளாமல் இருந்தால் கவலை என்ற ஒரு மனப்பிணக்கு ஏற்படும். இது ஒரு தப்பு கணக்கல்லவா? இங்கு ஒரு விஷயத்தை கவனிக்கணும். கடமைகளை ஒட்டி, செயல்களை ஒட்டி, திட்டமிட்ட விளைவுகளை ஒட்டி எதிர்பார்ப்பது தவறாகாது.
ஆனால் நாம் இங்கு குறிப்பிடுவது கற்பனையான அளவுக்கு அதிகமான எதிர்பார்ப்புமே அதில் நீதியான தோல்வியும் தொக்கி நிற்கிறது பற்றியே நாம் இங்கு சிந்திக்கிறோம். அதைத்தான் சுட்டிக்காட்ட விரும்புகிறோம். வாழ்க்கையில் மகிழ்ச்சி தொடர வேண்டுமென்றால் ஏமாற்றம் இல்லாமல் வாழ தெரியும். ஏமாற்றம் என்பது ஒரு துன்பமும் சோர்வும் அளிக்கின்ற ஒரு மனநிலை. ஏமாற்றம் என்பது தன்னாலோ வரலாம், நமது செயலாலோ அல்லது பிறராலோ, ஏன் இயற்கையாலும் கூட வரலாம். நிதானமாக நன்கு ஆராய்ந்து பார்த்தால் ஒரு ஆறு வகையான காரணங்களால் ஏமாற்றம் வருகின்றன. அது என்னவென்றால் பேராசை, அறியாமை, தப்பு கணக்கு, விழிப்பின்மை, பகை, இயற்கை சீற்றம் என்று ஆறு வகையான காரணங்களால் நாம் ஏமாற்றத்தை எதிர்கொள்ள வேண்டியிருக்கிறது. நமக்கெல்லாம் தெரியும், ஒரு கடந்த ஒரு 10-15 வருடத்துக்கு முன்பாக 24% வட்டி, 36% வட்டி என அதிக வட்டிக்கு பேராசை கொண்டு என்னை போன்ற நடுத்தர வர்க்கத்தை சார்ந்தோர் லட்ச லட்சமாக கொண்டு போய் பெனிஃபிட் ஃபண்டில் டெபாசிட் செய்தார்கள். கடைசியில் என்ன ஆயிற்று? முதலுக்கே மோசமாகி விட்டது. பேராசை பெரும் நஷ்டம்தான். அடுத்து இரண்டாவதாக அறியாமையை பற்றி. ஒரு செயலை எப்படி தொடங்குவது என்று தெரியாது, எப்படி முடிப்பது என்றும் தெரியாது, ஆழம் தெரியாமல் காலை விடுவது. அதாவது இடம், பொருள், ஏவல், நோக்கம் இவற்றையெல்லாம் கணக்கில் கொள்ளாமல் ஒரு அறியாமையினால் ஒரு செயலை ஒரு சிக்கலில் மாட்டிக்கொண்டு ஏமாற்றம் அடைவது. மூன்றாவதாக தப்பு கணக்கு. அது என்ன பார்த்தீங்கன்னா ஒரு கற்பனையான ஒரு கால்குலேஷன். இது நமக்கு மகிழ்ச்சி அருமையாக ஒரு கவியில் சொல்றாங்க, தப்பு கணக்கிட்டு தான் ஒன்றை எதிர்பார்த்தால் ஒப்புமோ இயற்கை விதி, ஒழுங்கு அமைப்பிற்கு ஒத்தபடி அப்போதை கப்போதே அழிக்கும் சரிவிடவை, எப்போதும் கவலையுற்று இடப்படுவார் இதை உணரார், செயலின் விளைவாக தெய்வ ஒழுங்கமைப்பிற்க பயன் என்ன தவறிழித்து பரமனைப்பின் வேண்டுவதால். செஞ்சுட்டு அதுக்கப்புறம் ஐயோ அப்பா இப்படி ஆயிடுச்சேன்னா என்ன அர்த்தம்? செய்வதற்கு முன்பாக யோசிக்கணும், அதில் என்ன வந்தாலும் ஏற்றுக்கலாம் அப்படிங்கிற மனப்பக்கம் வேணும், அதுக்கப்புறம் பயன் என்ன தவறிழைத்து பரமனைப்பின் வேண்டுவதா. இது தப்பு கணக்கால் ஏற்படக்கூடிய ஒரு ஏமாற்றம். நான்காவதாக விழிப்பின்மை. அதாவது இன்றைக்கு சாலை விபத்துகளில் பெரும்பாலான விபத்துகள் இந்த விழிப்பின்மை, அதாவது ஒரு வகையான அலட்சியம்னு கூட சொல்லலாம். இது ஹெல்மெட் வச்சிருப்பாங்க, எடுத்துட்டு போக மாட்டாங்க. ஏதோ ஹெல்மெட்டுங்கிறது போலீஸ்கார் ஃபைன் போடுவாருங்கிறதுக்காக மட்டுமே நிறைய பேர் எந்த வித ஒரு விழிப்பின்மையும் இல்லாமல் ஹெல்மெட்டுக்கு ஒரு அலட்சியம். அதில் பெரும்பாலும் பேரிழப்பாக உயிரிழப்பு ஏற்படுகிறது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா விழிப்பின்மையால் ஏற்படக்கூடிய ஒரு பேராபத்து, ஒரு ஏமாற்றம். இது வருமுன் காவாதான் வாழ்க்கை என்றது போல ஆகிவிடும். ஐந்தாவதாக பகையினால் வரும் ஏமாற்றங்கள். இந்த பகை என்ற மனோநிலைதான் பல்வேறு வகையில் நமக்கு வெற்றி வாய்ப்புகள் தட்டி பறித்து ஏமாற்றம் அடைய செய்கிறது. பகை கொண்ட உள்ளம் துயரத்தின் இல்லம் என்பார்கள். ஆதிகால மனிதனிடம் சிந்தனை வளராத காலத்தில், விலங்கினத்தை கொண்டு பிற உயிரை துன்புறுத்தியே வாழ்ந்து வந்த காலத்தில் தோன்றிய ஒரு முரட்டு செயல்தான் போர் எனப்படும். புராண கால கதைகளில் நம்ம பார்த்துருக்கிறோம், மேல் உலகத்தில் உள்ளவர்களுக்கும் கீழ் உலகத்தில் உள்ளவர்களுக்கும், அதாவது தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் ஏற்பட்ட பகையால் போர் மூண்டது என்பார்கள்.
அடுத்து ஒரு நாட்டவருக்கும் மற்றொரு நாட்டவருக்கும் பகை ஏற்பட்டு போர் நடந்தது, அது ராமாயணம். அடுத்து ஒரே வம்சத்தை சார்ந்தவர்கள், ஒரே குடும்பத்தை சார்ந்தவர்களுக்குள் பகையினால் ஊசி முன் இடம் கூட தரமாட்டேன் என்பதற்காக போர் நிகழ்ந்தது, அது மகாபாரதம் என்று நாம் அனைவரும் அறிவோம். இது கலியுகம் அல்லவா? வெளிப்பகையை காட்டிலும் உட்பகை என்று சொல்லக்கூடிய காம குரோத லோப மோக மத மாச்சரியங்களால் ஏற்படும் மனப்போராட்டங்கள், அதுதான் அகப்போர் என்று சொல்வது. அகப்போர் என்பதுதான் நாளடைவில் மருவி அக்கப்போர் அக்கப்போர் என்றாயிற்று. பகையினால் எந்த ஒரு நன்மையும் அணுகவட்டாது, தோல்வியும் ஏமாற்றமுமே மிஞ்சும். ஆறாவதாக இயற்கை சீற்றம். இயற்கை சீற்றத்தை பற்றி நம்ம விவசாயிகளுக்கு அதில் நிறைய அனுபவம் இருக்கு. அவங்க மழையை நம்பி விதை விளைச்சிருப்பாங்க, கடன் வாங்கி எல்லாம் விளையெல்லாம் பார்த்துருப்பாங்க. பருவமழை பொய்த்து விடும், ஒன்று காஞ்சு கெடுக்கும் இல்லைன்னா பேஞ்சு கெடுக்கும் அப்படின்னு விவசாயிகிட்ட ஒரு சொலவடை உண்டு. அதே போல் பாம்பரம்பத்தனமாக நம்ம இன்னொரு விஷயம் கூட அடிக்கடி இந்த பழமொழி, மாவு விற்க போனால் காற்றடிக்கும், உப்பு விற்க போனால் மழை அடிக்கும், ஏன் துரதிருஷ்டம் நான் என்ன பண்ணுறது அப்படின்பாங்க. அதாவது இயற்கையின் இயற்கை சீற்றம் வேற ஒன்றும் இல்லைங்க. இப்போ இருக்கக்கூடிய இந்த கொரோனா தீனும் கிருமி கூட இயற்கையால் ஏற்பட்ட சம்பவமா? இல்லை, மனிதனாகவே இயற்கையை சீண்டியதால் ஏற்பட்ட சம்பவம். இயற்கை ஒரு நாளும் எந்த ஜீவன்களுக்கும் துன்பத்தை தராது. அப்படி இருந்து மகரிஷி ஒரு கவியில சொல்றாங்க, இயற்கை என்ற பேராட்ட காரனுக்கு என்றும் எல்லா சீவன்களுமே எடுத்தாலும் காய்கள், பெயர்த்து இடம் மாற்றி வைப்பான், பீ தேறிவான், அருள்வான், பிழையென்று தீர்ப்பளிக்க பிறந்தோர் யார் பேருலகின் என்று ஒரு ஞான கலைஞன் கவியில மிக அழகாக அந்த இயற்கை என்ற ஒரு பேராட்டக்காரங்கிறார், அவன் நினைச்சா எது வேணாலும் பண்ணுவான், கடைசியில் அருள்வான் அப்படிங்கிற மாதிரி அந்த இயற்கையை பற்றி மிக அழகாக, அதை நம்ம எந்த கேள்வியும் கேட்க முடியாது, அதற்கு தலை வணங்கியே ஆக வேண்டும், அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். இப்படி பேராசையாலும் அறியாமையாலும் தப்பு கணக்காலும் விழிப்பின்மையாலும் பகை மற்றும் இயற்கை சீற்றத்தாலும் வருகின்ற ஏமாற்றத்தின் அளவுக்கேற்ப அதிர்ச்சியும் துன்பமும் ஏற்படும். அது அவ்வப்போது ஈடு செய்துவிடக்கூடிய சிறு சிறு ஏமாற்றங்களும் இருக்கலாம். நீண்ட நாட்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஏமாற்றங்களாகவும் இருக்கலாம். வாழ்நாள் முழுதும் கூட ஈடு செய்துவிட முடியாத ஏமாற்றங்களும் உண்டு. நம்மால் கூடுமான வரை ஏமாற்றத்தை தவிர்க்கக்கூடிய சிந்தனையையும் அந்த சிந்தனையை செயல்படுத்தக்கூடிய அறிவு மேன்மையும் வேண்டும். நல்ல முடிவை செயலுக்கு கொண்டு வரும் திறமும் நெஞ்சில் உரமும் வேண்டும். நமக்குள் அந்த மாற்றத்தை மலரச் செய்ய வேண்டும். அப்போதுதான் வாழ்வில் வெற்றியும் அமைதியும் பெற முடியும். ஏமாற்றத்தை தவிர்க்க எது நிகழ்ந்தாலும் நன்மைக்கே என்று எத்தகைய முடிவையும் முதலில் அதனை அப்படியே ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனோபாவத்தை வளர்த்து எடுத்துக்கொள்ள வேண்டும். அக்செப்ட் ஆஸ் அப்படின்பாங்க. அதைவிட மன நிறை வேண்டும். சூழ்நிலைக்கு ஏற்ப இருப்பதை கொண்டு சிறப்புடன் வாழும் இலக்கணம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆழியாரில் நம்ம மாஸ்டர் ரெஃப்ரஷிங் கோர்ஸுக்கு வருடா வருடம் போகிறோம், பல பயிற்சிகளுக்கு நம்ம இது அப்படிப்பட்ட நம்ம ஆழியார் பயிற்சிக்கு போகும்போது அங்கே பெரும்பாலும் நமக்கு ஒதுக்கப்பட்ட தனி அறை பெரும்பாலும் கிடைச்சிருது. சில சமயங்களில்
அவங்க அது நிறைவாயிடுது, பூர்த்தி ஆயிடுது, நமக்கு தார்மீகால் தான் கிடைக்குது. அப்ப அதையும் நம்ம சந்தோஷமா ஏத்துக்கக்கூடிய ஒரு பக்கம் நமக்கு இருந்ததுன்னு சொன்னா, அறையில இருக்கக்கூடிய ஒரு நாலு பேரோட நாசுக்கா பழகிறத விட இந்த டார்மேட்டிகால தங்கும் போது நாலா பக்கத்து ஊர்கள்ல இருந்து ஒரு 40 பேர் கூட பழகக்கூடிய அருமையான ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அதற்கு நாம் சந்தோஷப்பட வேண்டும். எப்போதும் எதையாவது எதிர்பார்த்து கொண்டே வாழ்வது என்பது ஒருவித மனநோய் என்று மகரிஷி ஒரு கவியில சொல்றாங்க. எதிர்பார்த்தல் எப்போதும் எவரிடமும் ஏமாற்றமே விளைக்கும், ஏது மனதில் அமைதி. எதிர்பார்த்தல் எப்போதும் எவரிடமும் ஏமாற்றமே விளைக்கும், ஏது மனதில் அமைதி. எதிர்பார்த்தல் எனும் நோயை மாற்றி மன நலம் காண எது உள்ளதோ அதை ஏற்று உதவி செய்தே வாழ்ந்திடுவோம். எதிர்பார்த்தல் எனும் நோயை மாற்றி மன நலம் காண எது உள்ளதோ அதை ஏற்று உதவி செய்தே வாழ்ந்திடுவோம். ஒரு செயலின் விளைவு என்பது வெற்றி தோல்வி இரண்டையும் உள்ளடக்கியது. வெற்றியும் தோல்வியும் ஒரு நாணயத்தின் இரண்டு பக்கங்கள். நாம் எல்லோருமே வெற்றிக்கு மட்டுமே திட்டமிடுகிறோம், என்றைக்காவது தோல்விக்கு என்று தனியாக திட்டமிட்டு இருக்கிறோமா? அப்படியே திட்டமிட்டபடி அந்த தோல்வி அமைந்து விட்டாலும் அதுவும் ஒரு வெற்றி அல்லவா? மனிதர்களுக்கு மட்டும்தான் நட்டதும் ரோசா இப்பவே பூக்கணும் என்ற ஒரு பேராசை. ஆயிரம் ஆயிரம் குடம் நீரை ஒரே நேரத்தில் ஊற்றினாலும் பூக்கும் காலம் வந்தால் மட்டுமே பூக்கும். எதிர்பார்ப்பு எதிர்பார்ப்பு என்றாலே அதுல நான்கு நீதிகள் அடங்கியுள்ளது என்று மனவளக்கலை அன்பர்கள் எல்லாருக்குமே தெரியும். அது என்னன்னு ஜட்ஜ்மெண்ட் ஆஃப் நீடு தேவை, ஜட்ஜ்மெண்ட் ஆஃப் குவாண்டிட்டி அளவு, ஜட்ஜ்மெண்ட் ஆஃப் குவாண்டிட்டி தன்மை, ஜட்ஜ்மெண்ட் ஆஃப் டைம் காலம் என்ற நான்கு நீதி இயற்கையிலேயே அடங்கியுள்ளது. அதை மதிக்க வேண்டும், மறக்க கூடாது. எப்பொழுதும் பிறரிடம் எதிர்பார்ப்பதை விட்டு ஒழித்துட்டு நான் இன்றைக்கு அருட்பேராற்றல் கருணையினாலே உடல் வலிவிலே, அறிவிலே, செல்வாக்கிலே, கீர்த்தியிலே, பதவியிலே எந்த அளவில் உயர்ந்து இருக்கிறேன், அவற்றை கொண்டு மற்றவர்களுக்கு என்னால் எந்த அளவு உதவ முடியும் என்று எண்ணி அதனை செயல்படுத்தினால் அதுவே நம்மாற்றமாக தன்மாற்றமாக உயர முடியும். படைப்புல இந்த இறைநிலையின் படைப்புல ஓரறிவு தாவரம் முதல் ஆறறிவு பெற்ற மனிதர்கள் வரை நம்ம இன்னைக்கு வாழ்ந்து வர்றோம். அதுல பாருங்க, இந்த ஓரறிவு தாவரம்னு சொல்லக்கூடியவைகள் எல்லாமே தங்களால் இயன்றவரை இந்த உலகுக்கு தன்னையே அர்ப்பணிக்கின்றன. வேர் முதல் நார் வரை, இலை பூ கனி மரச்சாமான்கள் நிழல் ஆக்சிஜன் தங்குவதற்கு இடம் மழைக்கு ஆதாரம் என்று எண்ணில் அடங்கா பலன் அளிக்கிறது. அவை எதுவும் பிறர் தயவை எதிர்பார்த்து இல்லைங்க. ஓரறிவு தாவரத்திற்கே இவ்வளவு பரந்த மனப்பான்மை என்றால் ஆறறிவு கொண்டவர்களாகிய நாம் ஆறு மடங்கு பயனை தர வேண்டாமா? பிறகு ஏன் எதிர்பார்த்தல் என்ற கையேந்தல் நிலை? அவனில்தான் நீ, உன்னில் அவன் என்பதை ஏன் மறந்தோம்? எனக்குள்ளே நீ இருக்க, உனக்குள்ளே நான் இருக்க, மனக்கவலை தீர வரம் அருள்வாய் பூரணமே என்று பட்டினத்தார் கேட்டதை ஒருபடி மேலே சென்று, வேண்டத்தக்கது அறிவோய் நீ, வேண்ட முழுதும் தருவோய் நீ, வேண்டும் பரிசு ஒன்று உண்டெனில் அதுவும் உன்றன் விருப்பன்றோ என்று திருவாசக பாடல்கள் மாணிக்க வாசகர் கூறுகிறார். எல்லாம் அறிந்த இறைவா யார் யாருக்கு வேண்டியதை வேண்டிய அளவு வேண்டிய நேரத்தில் வழங்கும் வள்ளலை நான் கேட்டோ அல்லது நீ என்னை கேட்டோ என்னை ஆட்கொண்டாயா?
அதுபோல் நான் உன்னிடம் எதுவும் கேட்டு பெற வேண்டியது இல்லை. நீயே எனக்கு வேண்டியதை அறிந்து அருள்வாய், தாயினும் சாலப்பரிந்து என்கிறார். இதைத்தான் அருட்தந்தை அவர்கள், உன்னிலே நான் அடங்க, என்னுள்ளே நீ விளங்க, உனது தன்மை ஒளிர, எனதுள்ளம் தூய்மை பெற்றேன், இன்னும் வேறு என்ன வேண்டும், இப்பேறு பெற்ற பின்னர் எடுத்த மனித பிறப்பு எய்தியதே முழுமை, இன்பவூற்றாய் நிறைந்த இறைவா, எங்கும் இன்பவூற்றாய் பெருகும் இறைவா என்று இப்பேறு பெற்ற பின்னர் இவ்வளவு அரிதான ஒரு பெரிய அந்த இறைநிலையே எனக்குள்ள இருக்கும் பொழுது நான் இன்னும் என்ன பின்ன மற்றவர்களை எதிர்பார்க்கிறதும் ஏமாற்றம் அடைகிறதும் கையேந்திரதும் எதுக்கு? இப்பேறு பெற்ற பின்னர் இன்னும் வேறு என்ன வேண்டும் என்று அந்த கவியில ரொம்ப அழகா மகரிஷி கொடுத்துருக்காங்க. நமக்கு அகத்தவம், அகத்தாய்வு, தொண்டு இவற்றின் மூலம் குணநலப்பேறு பெற்றுவிட்டால், ஆன்மா தூய்மை பெற்றுவிட்டால், கிடைத்த கரிய முழுமை பெறு பெற்றிடலாம். இதற்கு மேல் நாம் வேண்டி பெறுவதற்கு பெரிதான ஒரு பொருள் எதுவுமே இல்லை. அப்படியும் எதிர்பார்த்தல் என்பது அவரவர் அறியாமையே. எதிர்பார்த்தல் என்ற ஒரு நோயை போக்கும் மாமரந்து என்னவென்றால் மனநிறைவு ஒன்றுதான். எதிர்பார்ப்பின்றி வாழ்வது என்பது ஒரு எளிமையான வாழ்வு மட்டுமல்ல, அது ஒரு பற்றற்ற நிலைக்கு இட்டு செல்லும் ஒளி விளக்கு. இன்முகத்தோடு தொண்டாற்றவும் நல்லோர் பலரின் நட்பும் கைகூடும். இன்று ஒரு விஷயம் எதிர்பார்த்து எதிர்பார்த்து நடக்கவில்லையா, அது கிடைக்கவில்லையா, இறைநிலை இதைவிட சிறப்பான ஒன்றை உனக்கு தர விரும்புகிறது, அதற்காக சற்று பொறுத்திரு என்றுதான் நாம் பொருள் கொள்ள வேண்டும். அன்பர்களே, இதை நான் வெறும் வார்த்தைக்காக, இந்த நிகழ்ச்சிக்காக நான் இதை சொல்லவில்லை. எனது வாழ்வில் நான் இதை பலமுறை அனுபவித்திருக்கிறேன். ஏன் இன்று இங்கு இந்த குழுவில் உள்ள நம்மில் பலரும் இதை அனுபவித்திருக்கலாம். ஆக்க பொறுத்தவருக்கு ஆறப்போருக்கும் பொறுமையும் வேண்டுமல்லவா? இப்படி எத்தனையோ சின்ன சின்ன விஷயங்கள் நம் கவனத்தை செலுத்தி நம்மை மேன்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால் குறைபோக்கும் குண்டலி தவமும் அகத்தாயுமே சிறந்த மாற்றத்தை கொடுக்கும். முதலில் எண்ணத்தில் மாற்றம் வேண்டும், பிறகு சொல்லிலும் செயலிலும் மாற்றம் வேண்டும். மாற்றம் என்பது வெறும் வாய் சொல்லாக இல்லாமல் செயல்முறைக்கு மாற வேண்டும். சுவாமி விவேகானந்தரின் போதனைகள் எல்லாம் பேச்சளவில் இல்லாமல் செயல்முறை வேதாந்தமாக இருக்கும். இதைத்தான் மகரிஷி அவர்கள், வித்தை என்றால் பிரம்ம வித்தை உயர்வதாகும், வேதாந்தம் பேசுவதால் கிட்டிடாது, சும்மா பேசி போயிட்டு மட்டும் பத்தாது, இது வாழ்க்கையிலே பிராக்டிக்கலா நடைமுறைப்படுத்தியாக வேண்டும் அப்படின்னு மகரிஷி அந்த கவியில சொல்றாங்க. இன்னொரு பாடல என்ன சொல்றாங்க, திறந்து கொள் தான் தனது என்று சொல்லும் சித்தரையை, வெளியே வா அகன்று நோக்கி பறந்து உளவு, உலக சமுதாயத்தின் பரப்பகத்தில் பற்று அரும் கடமையினால் பழுக்கும் ஞானம் என்கிறார். அறிவை உணர்ச்சி வெல்வது இயல்பு, அறிவால் உணர்ச்சியை வெல்வது உயர்வு. அவர் திருந்த வேண்டும், இவர் திருந்த வேண்டும் என எண்ணுவதை விட்டுவிட்டு நாம் வந்த வேலையை பார்க்க வேண்டும். மற்றவரை திருத்துவது நம் வேலை அல்ல. உள்ளதை உள்ளவாறு ஏற்றுக்கொள்ளும் மனோபாவம், சகிப்புத்தன்மையை வளர்த்தெடுத்துக் கொள்ள வேண்டும். ஏமாற்றத்திற்கோ எரிவு நிலைக்கோ மனம் ஆட்படாது இருக்க வேண்டும். எல்லோருக்கும் அறிவு இருக்கிறது, ஆற்றல் இருக்கிறது, அவரவர் வினை வழி அவரவர் வந்தனர். இதே ஒரு பழைய கண்ணதாசன் பாடல சொல்றாங்க, எனக்காக நீ அழலாம் இயற்கையில் நடக்கும், எனக்காக உணவு உண்ண எப்படி, அவரவர் வினை வழி அவரவர் வாழ்க்கை. எனக்காக நீ அழலாம் இயற்கையில் நடக்கும், நீ எனக்காக உணவு உண்ண எப்படி முடியும், நமக்கென்று பூமியிலே கடமைகள் உண்டு, அதை நமக்காக நம் கையால் செய்வது நன்று என்று கண்ணதாசன் ஒரு பாடல சொல்றார். இறைநிலையின் தன்மாற்றமே இன்று
நாம வந்துள்ளோம். நமக்குள் ஏற்படும் தன்மாற்றம் இறைநிலை நோக்கிய பயணமாக இருக்கும். அது நம் அறிவில் ஏற்பட வேண்டிய மாற்றம். சேஞ்ச் அலோன் இஸ் பர்மனன்ட் என்றார்கள். மாற்றம் ஒன்றே மாறாது. நமக்குள் மாற்றம் ஏற்பட்டுவிட்டால் நம்மை சுற்றியுள்ள அனைத்திலும் மாற்றத்தை உணர முடியும். மாறுவது நெஞ்சம், மாற்றுவது யாரோ? விடையை காணுங்கள். எதிர்பார்த்தல் விட்டு ஏமாற்றத்தை தவிர்ப்போம். பாதை வகுத்த பின்னே பயந்தென்ன லாபம், பயணம் நடத்திவிடு மறைந்திடும் பாவம். இதையேத்தான் அருட்தந்தை அவர்கள், குற்றவாளி பாவி என்று யாரும் இல்லை உலகில், யாரும் இல்லை உலகில், குறைகளுக்கு காரணமோ பழைய சமுதாயம், கற்றிடுவோம் புதிய கல்வி கருத்துயர்த்தி மேலாம், கடமைகளை சிந்தித்து செயலாற்றி உய்வோம், உற்ற செல்வம் உடல் உழைப்பு அறிவு இவை கொண்டு உலகுக்கு உதவியருள் தொண்டாற்றி மகிழ்வோம், மற்றவரை எதிர்பார்த்தல் கையேந்தல் வேண்டாம், கையேந்தல் வேண்டாம், மானிதியாம் இறைவனை நம் மனத்தடியில் தேர்வோம், மற்றவரை எதிர்பார்த்தல் கையேந்தல் வேண்டாம், மானிதியாம் இறைவனை நம் மனத்தடியில் தேர்வோம், மனத்தடியில் தேர்வோம், மனத்தடியில் தேர்வோம் என்ற அருட்தந்தை அவர்களின் இந்த அருட்கவியோடு என் சிந்தனையை நிறைவு செய்து கொள்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். அப்படியே ஒரு நிமிஷம் இருங்க, உங்களுக்கு ஒன்று வச்சிருக்கேன். ஆமா, உலகினிலே எல்லோரும் பேசுகின்றார், அதில் சில பேரே சீவனுள்ள கவிதை செய்வார். அவ்வகையில் தமிழுக்கு செல்வம் சேர்க்கும் அருமை தங்கை கவிதாயினி தமிழ்ச்செல்வி. சொற்ப நேரத்திலே சுருக்கி சொல்லி சுய அறிவை தூண்டச் செய்து வந்தோரை வந்தனம் செய்து வாழ்த்துப்பா வார்த்தெழுத்து, நேசமுடன் வாசிக்கும் உம் தொண்டும் வாழ்க வாழ்கவே வளர்க வளர்கவே. ஆமா, அவங்க எவ்வளவு பேரை வாழ்த்துறாங்க, அவங்கள வாழ்த்தணும்ல. மெய் வருத்தம் பாரார், பசி நோக்கார், கண் துஞ்சார், எவ்வெவர் தீமையும் மேற்கொள்ளார், செவ்வி அருமையும் பாரார், அவமதிப்பும் கொள்ளார், கர்மமே கண்ணாயினார், குமர குருவர நீதி நெறி விளக்கம், உடல் சோர்வு பசி தூக்கம் பிறர் செய்யும் தீமை காலத்தின் அருமை பிறரின் ஏளனம் இவை எதையும் பாராமல் காரியத்திலே கண்ணாக எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக முடிப்பவராய் உலக நல தொண்டருக்கு தொண்டராக எத்தனையோ ஆசிரியர்களின் திறமைகளை ஊக்குவித்தும் பாராட்டியும் விதை நெல் களஞ்சியமாக புகழுக்கு மயங்கா ஞான பெட்டகமாக விளங்கும் முதுநிலை பேராசிரியர் சேகரையா அவர்களுக்கும், அர்ஜுனனின் சாரதியாக விளங்கும் கண்ணன் போன்ற பேராசிரியர் ஜம்புலிங்கம் ஐயாவும் எனது ஆருயிர் நண்பரும் அவர்களுக்கும் என் பணிவான நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நேரத்திலே. அதே போன்று நெஞ்சிலே அன்பும் செயலிலே பண்பும் கொண்டவர், அங்கே நடப்பதெல்லாம் நான் அறிவேன் என்று பருந்து பார்வையால் எங்கோ இருந்து கவனித்துக் கொண்டும் வாழ்த்து அலைகளை மனதார நமக்கெல்லாம் வீசிக் கொண்டிருக்கும் பேராசிரியர் மோகன செல்வம் ஐயா அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களும். பெயருக்கு தகுந்தாற்போல் அன்பும் அமைதியும் நிறைந்தவர், எடுத்துக்கொண்ட பொறுப்பாகட்டும் கொடுத்த தலைப்பாகட்டும் அவைகளை நேர்த்தியாகவும் ஆழமாகவும் அழுத்தம் திருத்தமாகவும் தமிழுக்கும் கொண்ட தலைவனுக்கும் பங்கம் வராமல் சிறப்பாக பணியாற்றி வரும் அருமை சகோதரி சாந்தி பாஸ்கர் அவர்களுக்கும் என் அன்பு வாழ்த்துக்கள். அடுத்தது, நான் மறந்தாலும் தான் மறவாத தாயுள்ளம் கொண்ட முதுநிலை பேராசிரியர் கலாசை தம்பி அவர்கள்,
என்னை இந்த சத்குரு வேதாத்ரி யோகா இணையவழிக்கும் குழுமத்தில் இணைத்து குடத்துக்குள் இருந்த என்னை குண்டிலிட்ட விளக்காக ஏற்றி அழகு பார்த்தவர். அவருக்கும் எங்களது அறக்கட்டளையின் நிர்வாக அறங்காவலரும் பாசமுள்ள மனிதராக மீசை வைத்த குழந்தையாக அருள்நிதி மா ஆசை தம்பி ஐயா அவர்களுக்கும் எனது கோடான கோடி என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம், வாழ்க வளமுடன். அம்மா, நழிஞ்சம்மா, சொல்லுங்கம்மா, சொல்லுங்கள்.